இப்போ அடுத்த வசனம் 12 வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. என்ட்ரன்ஸ் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், ஒரு ஊரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சா, கல்லறையா இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நம்மளாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தோம்னா அது ஒரு துஷ்ட நிகழ்ச்சியாக பார்ப்போம், ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து போகிற இடங்கள் எல்லாமே சகுனங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது உலக பிரகாரம் சொல்லப்படும்னா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து எப்படி போகிற, கல்லர் இருக்கிற இடத்துல போவார், பிசாசு பிடிச்சி இருப்பான். இயேசு இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும், பாடையை கொண்டு போவாங்க. ஊருக்குள்ளே போன உடனே அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது என்னவா, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். டெட் பாடியை கொண்டு போகிறாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், இந்த ஊருக்குள்ளே போன உடனே ஊழியமே இல்லை போல இருக்கு, இது அழைப்பு இல்லை போல இருக்கு, ஊருக்குள்ளே போன உடனே டெட் பாடி வருது, கர்த்தர் ஏதோ நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அந்த ஊர் சகுனம் சரியில்லைன்னு சொல்லி அந்த ஊரில் வந்துடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாருங்களே, எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பிணையாளிக்கு வைத்தியனை வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை. எங்கே அற்புதம் நடக்கணுமோ அங்கே எங்கே யார் இருப்பா, இயேசு இருப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே மரித்து போன ஒரு நிலைமை இருக்கா, அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமை இருக்கா, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை இருக்கா, அங்கே நிச்சயமாக இயேசு இருப்பார். அல்லேலூயா. பாருங்க வேதம் சொல்கிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இருக்கும் போது 1000 நண்பர்கள் வருவாங்க, உங்களுக்கு குறைவுபட்ட போது ஒருத்தன் கூட உங்க கூட இருக்க மாட்டான். ஏன்னா உங்க கூட இருந்தா நீ அவங்ககிட்ட உங்கள்கிட்ட எதுவும் அவன் கேட்டுவானன்ற நினைச்சு என்ன செய்வாங்க, உங்களை விட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்படியாகவே இயேசு கிறிஸ்து போகிற இடங்கள்ல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. விசேஷமான ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அவர் ஊருக்குள் நுழைந்த போது, சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். வாசிப்போம். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ரெண்டு விஷயம் பாருங்க, முதலாவது அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபனாகவும் ஒரு இளைஞனாகவும் இருந்தான், அவன் குடும்பத்துக்கு ஒரு மகனாக இருந்தான். அவனுக்கு அந்த குடும்பத்தில் வேறு ஒரு பிள்ளை கிடையாது, வேறு ஒரு சந்ததி கிடையாது. அது மாத்திரமல்ல, அவன் தாயை குறித்து சொல்லுது, அவர் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தால், அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளா இல்லை, அவள் ஆல்ரெடி அவள் வந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு கைம்பெண்ணா இருக்கிறாள். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவருடைய பிள்ளை மாத்திரம்தான். இன்னைக்கு உலகம், நான் இப்படியா சொல்கிறேன், அவளை குறித்து அவன் பிள்ளை இறந்தபோது அவளை குறித்து அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு மக்கள் எப்படி பேசியிருப்பாங்கன்னா, இவ ஒரு எல்லாவற்றிலையும் ஒரு விளங்காதவளாக இருக்கிறா, இவ காரியம் எதுவுமே வந்து நல்லதில்லை, இவ பாவம் செஞ்சவ, இவ தூசணமானவ, இவ வந்து எல்லாவற்றையும் இழக்கிறவங்க, இவ கூட நம்ம பயணிக்க கூடாதுன்னு கூட அவளை வெறுத்தவர்களை நாம் பார்க்க முடியுது. காட் டு மல்டிபிள் ஆக்ஷன் என்று சொல்கிறோம். இங்கே அவனை உயிர்ப்பிப்பது மாத்திரம் அங்கே தேவனுடைய திட்டம் அல்ல, அந்த மனுஷியை தேவன் உயர்வடை செய்வதும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கனவீனமான அந்த பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றும்படியாக அந்த அற்புதத்தை செய்கிறார். ஏனென்றால் அவள் கைம்பெண்ணா இருந்தால் ஏற்கனவே அவளை குறித்து அந்த உலகம் சொல்லுகிறது, அவள் வீட்டுக்கு வரக்கூடாதவள், தீட்டத்தகாதவள், அவள் வந்து அதிர்ஷ்டமில்லாதவள் என்று சொல்லி அந்த ஊர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரே மகனையும் அவள் பறிகொடுத்தவளாய் இருக்கிறாள். யோசித்து பாருங்கள், அந்த ஊர் அந்த பாடையோடு அவன் பிள்ளையோடு, நான் நினைக்கிறேன் அந்த பாடையை தூக்கிட்டு ஒரு 4 பேர் தான் வந்திருப்பாங்க, நிச்சயமாக அந்த மனசு கூட ஆட்கள் கூட வந்திருக்கிற வாய்ப்பு இருக்காது. காரணம், இவள் எல்லாவற்றிலையும் அதிர்ஷ்டமற்றவள், இவள் எல்லாவற்றுக்கும் துரதிர்ஷ்டசாலி என்று ஊர் அவளோடு கூட பயணிக்காமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு அவளை சந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தாய் கர்த்தர் அவளை பார்த்து, இல்ல அந்த வசனத்தை, அவன் தன் தாய்க்கு, அவள் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள், ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஆமென். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். என அடுத்து என்ன சம்பவிக்கிறது, அவங்க நினச்சிருப்பாங்க ஒருவேளை இவ்வளவு செத்துட்டா கொஞ்சம் நல்லது தான், அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுன்னு. அவருடைய இருதயம் தன் பிள்ளையோட இறப்பு அதன் பத்தில ரொம்ப வேதனை வியாகுலமா இருந்திருக்கும். வாசிங்க அடுத்த வசனம். கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி, ஆமென், அழாதே என்று சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி சொன்னாரா கர்த்தர் அவரை பார்த்து, அவள் மேல் மனதுருகி, எப்படி சொல்றாரா, அவள் மேல் மனதுருகி, அவளை பார்த்து சொல்றாரு அழாதே. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டென்ஷன் அவருக்குள்ளது வருது, மனதுருகுகிறாரு. ஏன்னா அந்த ஊர் அவளை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, மனிதர்களால் பார்க்க முடியாத வேதனையை தேவன் பார்க்கிறார்.
நீங்க பார்வைக்கு அழகுள்ளவர்களாக, பார்வைக்கு சந்தோஷம் உள்ளவர்களாக, பார்வைக்கு பலசாலியே பராக்கிரமசாலி போல இருக்கலாம். அங்கானாலும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனையே இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அந்த மனுஷியோட இருதயத்தை தேவன் அறிந்தபடினாலே அவள் மேல் மனதுருகி, சொல்லுங்க, என் மேல் என் தேவன் மனதுருகுவார், என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை, என் இருதயத்தின் வேண்டுதலை, என் கண்ணீரை அறிந்திருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து உங்கள் மேல் மனதுருகிறீ சொல்லுகிறார். நீ அழாதே, நீ அழாதே. ஏனென்றால் தனிமையில் அழுகிற அநேகர் உண்டு, தனிமையிலே படுக்கையில் அழுகிற அநேகர் உண்டு, தேவனுக்கு முன்பாக மாத்திரம் கண்ணீர் வடிக்கிற அநேகர் உண்டு. அப்படியாக இந்த ஸ்திரியானவள் சொல்லுகிற இருதயத்தின் நினைவை தேவன் அறிந்தபடினால சொல்லுகிறார், அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவளுக்கு ஆறுதலை அல்ல, அவளுக்கு அவசியமான அற்புதத்தை செய்வதற்கு அவளிடத்திலே அங்கே வந்திருக்கிறார். அங்கே பாடையை தொட்டார், அங்கே பாடையில் படுத்துக் கொண்டிருந்த ஒருவனை கண்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அதை சுமந்தவர்கள் என்றால் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்விலே உங்களை குறித்து அநேகர் நினைக்கிற காரியத்திலே மாறுதலாய் தேவன் ஒன்றை செய்ய போகிறார். மரித்து போன உங்கள் சந்தோஷத்தை, இழந்து போன உங்கள் ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்காக, உங்கள் தலைமுறைக்காக, உங்கள் இருதயத்தின் வேண்டுதலுக்காக நிச்சயமாக அற்புதமாய் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அங்கே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். படுத்திருக்கவன் எழுந்திருக்க சொல்லுவது போல ஆண்டவர் மரித்தவன் இடத்துல சொல்லுகிறார். லாசருவே வா என்று சொன்னது போல வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வது லேசான காரியம். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே மரித்து போன ஒரு காரியத்தின் மத்தியிலே இயேசு சொல்கிறார், உன் நம்பிக்கை இன்றைக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. மரித்து போன அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனே எழுந்திரு. சொல்லுங்க, எனக்குள்ள மரித்து போன ஆசீர்வாதமே எழுந்திரு. எனக்குள்ள மரித்து போன ஆசீர்வாதமே இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு. எனக்குள்ள நம்பிக்கையற்ற சூழ்நிலையே இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு. ஏனென்றால் மரித்த லாசருவை அவர் அப்படித்தான் அழைக்கிறார், லாசருவே வா. அல்லேலூயா. வாசிங்க 15 வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அல்லேலூயா. அந்த தாயோடைய இருதயம் சொல்ல முடியாத ஆனந்தத்துல தத்தளிச்சிருக்கும். ஏனென்றால் தான் நம்பி இருந்த ஒரு ஆதரவு, தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆதரவு மரித்து போன போது அவள் சொல்ல முடியாத சொல்லனா துயரம் அடைந்தவளாய், அவள் வேதனையிலே அதிக அதிகமாய் குமரி கொண்டிருந்த போது அவள் செவிகளுக்கு ஆனந்தமான ஒரு சத்தம் தன் மகள் மூலமாக கிடைத்தது. அவன் எழுந்திருந்து என்ன பேசியிருப்பான் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பேசியிருப்பான் ஒருவேளை அம்மான்னு கூட்டிருப்பான். அப்படிதானே அவன் எழுந்த உடனே தன் தாயுடைய இருதயத்தின் வேதனையை தீர்க்கும்படியான ஒரு வார்த்தை, அம்மா அப்படி என்று சொல்லியிருப்பான். அவளோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்திருப்பாள். வாசிங்க, பேச தொடங்கினான். அவனை தன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்க, உங்களுக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வாதம் இன்னும் உங்களுக்கு உண்டு. அவைகள் உங்களிடத்திலிருந்து இழந்து போகப்படவில்லை, அவைகள் உங்களுக்கு மறுக்கப்படவில்லை. இன்றைக்கு சில சூழ்நிலைகளை பாடையில் சுமக்கிறது போல மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இனி இவனுக்கு சாத்தியமல்ல, இனி இவர்கள் வாழ்விலே இவர்கள் நினைக்கிற நன்மை நடக்காதென்று உங்களை குறித்து பரியாசம் பண்ணி, இல்லை உங்களோடு கூட அழுகிறவர்கள் போல உங்களோடு கூட அவர்கள் அனைவர் வரலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். உங்களுக்குள் மரித்து போயிருக்கிற நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வல்லவரானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து மனதுருகி அல்லாதே என்று சொல்லி உங்கள் தேவைகள் மத்தியிலே தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் இன்றைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் போல முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என்ன பாக இருப்பவர்
அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. அப்பா அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, வந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் விதவைக்கான ஒரு அற்புதம் அங்க அவசியம் இருந்தபடினால அவள் ஊருக்கு வந்ததுக்கான முகாந்திரமே அற்புதத்தை அவள் வாழ்விலே செய்து அவளை குறித்து இந்த உலகம் சொன்ன தவறான அடையாளத்தை மாற்றி அது முதற்கொண்டு அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லத்தக்க வார்த்தையினாலே அவள் அடையாளப்படுத்தும்படியாக தேவன் அங்கே வந்திருக்கிறார். ஒரு மனுஷிக்காக தேவன் உங்களையும் என்னையும் தேடி வர போதுமானவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணங்கள் இருக்கலாம், இல்லை எல்லா ஒற்றையும் இழந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்கலாம், இனி நன்மை நடப்பதற்கு வாய்ப்பை அற்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக கர்த்தர் உங்களை தேடி வருவார். உங்கள் வாழ்விலே அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அநேகர் வேண்டான்னு சொல்லி அநேகர் உங்களை புறக்கணித்த நிலையிலே தேவன் சொல்லுகிறாரு, வேண்டான் கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினரே. வேண்டான் கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றே கைவிடப்பட்ட வேண்டியிருப்பார். ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்கப்பா,
என் உயிரை எடுத்துக்கோங்கப்பா, என் பிள்ளைய வாழ வைக்கப்பான், கண்ணீரோடு இருப்பார். உங்கள் ஆங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் வேண்டுதலை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனா இயேசு நிச்சயமாக உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அந்த தாயின் கூக்குரல், ஒரு தாயுடைய கூக்குரலுக்கு வலிமை அதிகங்க. ஒரு தாயுடைய கண்ணீர் ரொம்ப வலிமையானது. நம்ம பார்க்கற அந்த யாபேசு குறித்து பார்க்கிறோம், தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதினால் யாபேஸ் என்று பெயரிட்டார். சில நேரங்களில் சில தாய்கள் தன் பிள்ளைகளை துக்கம் என்று சொல்லி கூட புறக்கணிக்கலாம். ஆனாலும் அந்த யாபேஸ் தேவனுக்கு முன்பாக மன்றாடினான், தேவனே என்னை என் எல்லையை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதி, என்னை பெரிதாக்குங்க சொல்லி அவன் வளர்ந்து தன் நாட்களிலே தேவனை மகிமையை காணும் மட்டும் அவன் காத்திருந்தான். இன்றைக்கு கூட பாருங்களேன், அந்த பிள்ளைக்கு அதை கேட்கறதுக்கு சூழ்நிலை இல்லை, ஆனால் தாய் நல்லவளாக இருந்தால், நாயின் ஊர் விதவையைப் போல நாமும் நல்ல தாயாக இருப்போம். நம் பிள்ளைகளுக்காக மனதுருகிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பு அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் என் ஜெபத்தை ஆண்டவரால் கேட்கக்கூடியமான்னு, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களை தேடி வந்திருக்கிறார். தனிமையிலே நீங்கள் அழுகுத அழுகைக்கு தேவன் பதில் தர காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா தகப்பனே நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, விட யாரும் இல்லை ஏசையா, விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட. சாயங்காலம் கூட ஒரு ஊழியை கட்ட பேசிக்கிட்டேன், இயேசுக்கு நான் தேவையான் தெரியாது, ஆனா எனக்கு இயேசு தேவை. ஒருவேளை இயேசு என்ன பயன்படுத்துவாரோ தெரியாது, ஆனா இயேசுக்காக நான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். அல்லேலூயா. ஆக தேவனுடைய அன்பை விட இந்த உலகத்தில் மேலான ஒரு காரியம் எதுவுமே இல்லைங்க. அந்த அன்பை தேடி தேடி அந்த அன்புக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையோட அனுபவம் பெருசுங்க. இந்த தாயுடைய இருதயத்தின் வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த வேதனைக்கு ஒரு பதில் ஆறுதல் மாத்திரம் இல்லைங்க, அற்புதம்தான் பதில். சொல்லுங்க, உங்களுக்கு ஆறுதல் போதுமா? யாருக்கெல்லாம் ஆறுதல் மட்டும் போதும்? யாருக்கெல்லாம் ஆறுதல் மட்டும் போதும்? ஆறுதல் போதும்னா மனுஷனை தேடுங்க. ஆண்டவர் ஆறுதலின் தேவன் மாத்திரம் இல்ல, அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. கரங்களை திருப்பி கதறிடுவான். என் நாமம் என்னவென்று கேட்டதுக்கு அதிசயம் என்று சொல்லு என்றால், அல்லேலூயா. மனாவோ கிட்ட சிம்சோனுடைய தகப்பன் தாய் இருக்கும்போது உம்முடைய அந்த தூதனாகிய இயேசு வெளிப்படும் போது உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டாங்க. என் நாமம் என்னவென்று கேட்பானே, ஏன் என் நாமம் அதிசயம் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் இடத்துல போய் நம்ம என்னன்னு கேட்கணும், அப்பா உங்க பேர் என்னப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு, அதிசயம்தான்டா என் பேரு. என்றால் அவர் வார்த்தையாகி வார்த்தை ஜீவனாகி அந்த ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணா அவங்க வாழ்க்கையில அவங்களோட நோக்கம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கு நிச்சயம் ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, ஒரு நோக்கம் உண்டு. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி ஒரு அற்புதமான தேவனை நாம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, அநேக ஆயிரம் பொண்ணை பார்க்கலாம், உம்முடைய சமூகத்தில் இருப்பது நலம். அல்லேலூயா. இதை விட ஒரு மேலான ஒரு சந்தோஷம் வேறு என்னங்க இருக்கும்?
அப்பா அவருடைய வேத வசனத்துல அந்த வசனத்துக்கு ஈடான அந்த வார்த்தைக்கு ஈடாக வேற எதுவுமே இல்லைங்க. அந்த அன்புல நீங்களானு வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த உலகம் அழிகிற சந்தோஷத்தை நமக்கு காட்டி கொடுக்குது, அதன் வழியா பயணிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதம் சொல்லுகிறது அழிவில்லாத நித்தியமான இயேசுவின் அன்பை நோக்கி நம்ம பயணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, வாழுவேன் இதுவரை என் பிள்ளைக்காக வாழ்ந்த நான் இயேசுவே உமக்காக வாழ்வேன் சொல்லி அவர் தீர்மானித்திருப்பார். அவர் நினைச்சிருப்பாரு, நீ எனக்கு வேணும், உலக வேண்டாம் சொன்னா நீ எனக்கு வேணும் சொல்லி அவளை நேசித்து அவளை கரம் பிடித்து தன்னுடையவளாய் மாற்றும்படியாக அந்த அற்புதத்தை அன்றைக்கு செய்திருப்பார். அல்லேலூயா. ஒரு நாயின் ஒரு விதையை வைத்து அவர் செய்ய வேண்டிய அற்புதத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏனென்றால் அவள் தன் இருதயத்தில் இப்படியாக தீர்மானித்திருப்பார். நாம் விசுவாசிப்போம், ஆண்டவரே நான் உலகத்துக்காக அல்ல உண்டாக்கின உமக்காக வாழ போறேன்னு சொல்லி அவர் தீர்மானித்திருப்பார். அற்புதத்தை தேவன் செய்திருப்பார். நீங்கள் நான் கூட சொல்லுமா, அல்லேலூயா, அப்பா உமக்காக ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ஒண்ணுக்காக நம்மளை தேடி வரல, ஆண்டவரே எதையோ பெற்றுக்கொள்றதுக்காக அவங்கள்ட்ட வரல, எது எப்பொழுதும் உலகத்தில் வெளியேற பெற்ற முடிய அன்பை நோக்கி எதிர்நோக்கி வந்திருக்க ஆண்டவரே. இந்த ஈடு இணையற்ற அன்பு, இந்த நிகழில்லாத அன்பு, இந்த ஒப்புமை இல்லாத அன்பு ஒருவராலும் அப்பா கொடுக்க முடியாத ஒரு பரிசுத்தமான அன்புள்ள இயேசுவின் அன்பை நோக்கி எதிர்நோக்கி வந்திருக்கிறத அப்படியே ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நீங்க வேணும்ப்பா, நீங்க போது பா, நீங்க கூட இருங்கப்பா ஆண்டவரே என்று அந்த தாய் அன்றைக்கு கண்ணீரோடு சொல்லியிருக்க கூடும். ஒருவருடைய இருதயத்தின் அங்கலா இப்ப இயேசு மாதம் அறிந்திருக்க முடியும். ஆனாலும் கூட நாம் இப்படியாக சிந்தித்து பேசுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புங்க, இந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே அப்படி நீர் செய்யும் போது நான் உமக்குரியவளாக இருப்பேன், உமக்காக வாழுவேன், உங்களுடைய அன்பிற்கு உண்மையுள்ளவளாக இருப்பேன், உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியாக இருப்பேன், இன்றைக்கும் நான் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லி ஒரு பொறுத்தனையோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஆயத்தமாவோம். அப்பா அப்பா தகப்பனே அல்லேலூயா
ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். என்னை காண்பவரே
அறிந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா கண்டிருக்கிறார். அவர் உங்களை காணும்படியாக உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் சமீபத்து வந்தபோது, அவர் பாடைக்கு அருகே வந்தபோது அங்கே அற்புதத்தை அவர் செய்ய தொடங்கிவிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை, அவள் மேல் மனதுருகி. சொல்லுங்க, அப்பா என் மேல மனம் உருகுங்கப்பா, என் மேல மனம் உருகுங்கப்பா, என் மேல உங்களுடைய கண்களை வைங்கப்பா, என்ன நோக்கி நீங்க சொல்லுங்கப்பா, அல்லாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே தகப்படே, அல்லேலூயா. உங்க மேல ஏமன இருக்க திட்டம் இன்னைக்கு உருவானது இல்லைங்க. உங்க மேல ஏமன இருக்க திட்டம் ஒரு தாய் வயிற்றுல உருவானதுனால உருவானது இல்லைங்க. ஆண்டவரா இயேசு அவர் உண்டாக்கின நாட்களிலே நமக்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார் ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க தகப்படி, எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தின் தேவனாய் உங்களுக்கு எனக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு நாயின் ஒரு விதவைக்கு அவர் போதுமானவராக இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு அவர் போதுமானவர். சொல்லுங்க, எனக்கு போதுமானவர், எல்லாவற்றிலும் போதுமானவர், எப்பொழுதும் போதுமானவர். அற்புதங்களை செய்கிற இயேசு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு சரி, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. என் ஆசை நாயகரே, என் அற்புதத்தின் தேவனே, என் மனவாளரே, என்னை மீட்டுக் கொண்ட என் ரட்சணிய தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த பரிசுத்த நாளிலே, இந்த விசேஷித்த ஆயத்த நாளிலே கர்த்தரைகளை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி. இப்படி மகிமை விளங்க பண்ணினதுக்காக நன்றி. நாயின் ஊர் விதவைக்கு செய்த அற்புதத்தை போல இன்றைக்கும் எங்கள் வாழ்விலே அப்பா அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய காரியத்தை மீண்டும் உயிர்ப்பித்து ஒரு அற்புதத்தை காண செய்யும்படியாக நன்றியோடு எதிர்பார்க்கிறதாக பண்ணி. ஆண்டவரை அப்படி செய்யக்கூடிய வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை இன்றைக்கு செய்யுங்க. ஆண்டவரை ஒரு முடிவு வரட்டும் அப்பா. இனி முடியாது, இனி நடக்காது, உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்படிதான் நீங்க பயணிக்கணும் சொல்லி உலகம் எங்களை குறித்து வைக்கிற தவறான அடையாளங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அதிசயம் என்ற முடி நாமத்தின் மகிமையை நாங்கள் காணணும். அற்புதம் என்ற நம்ம நாமத்தின் மகிமையை நாங்கள் அற்புதமாய் வெளியாய் கண்டு ருசிக்கணும். தேவனே, தேவனாய் கர்த்தர் நீர் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. உன்னதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனமை சொல்கிறோம். வந்திருந்த யாவருக்கும் கர்த்தர் தகப்படி நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறக்க நன்றி. நிச்சயமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கே அற்புதத்தை செய்ய போறக்க நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை யாவரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாம மாத்திரம் வெளிப்படட்டும். அற்புதம் செய்ய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர்